சாரி வியூவர்ஸ், என்னால கண்டினியூவா வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதனால வெளியே ஊர் சுத்த முடியல. முடிஞ்ச வர இனி மந்த்லி ட்வைஸ் வீடியோ போட ட்ரை பண்றேன். டிலேயா வீடியோ போட்டதுக்கு சாரி. நாம இன்னைக்கு பார்க்க போற இடம் கேரளால உள்ள பாலக்காடு. அங்க எந்த மாதிரியான இடங்கள் இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. பாலக்காடு இது இந்தியாவில் கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற இந்த பாலக்காடு நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் எல்லையில் இருக்கு. என்னதான் கவர்மெண்ட் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருந்தாலும் பிளாஸ்டிக்கோட யூசேஜ் அதிகமாக தான் இருக்கு. அதனால நம்ம மட்டும் இல்லை, வைல்டு அனிமல்ஸும் பாதிக்கப்படுது. முடிஞ்ச வரை நாம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்குவோம். அது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் பொருளை டஸ்ட்பினில் போடுங்க, இந்த மாதிரி ரோட்ல போடுறாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இந்த பாலக்காட்டில் என்னென்ன இடம் ஃபேமிலியோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இருக்குன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாலக்காடு ஃபோர்ட். இது திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு கோட்டை தான். நாம உள்ள என்ட்ரு ஆனதுமே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ரைட் சைடுல பைக்கும் லெஃப்ட் சைடுல காரும் பார்க் பண்ணிருக்காங்க. இங்க பார்க்கிங்க்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நாம ஃபோர்ட்டுக்குள்ள போகணும்னா இந்த டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுக்கணும். ஒரு பர்சனுக்கு 25 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. சோ டிக்கெட் எடுத்துட்டோம். பக்கத்துல ஒரு நோட்ல நேம் அண்ட் நம்பர் எழுத சொல்றாங்க. குவாரண்டைன்னால இதை ரெஜிஸ்டர் பண்றாங்க போல. இந்த ஃபோர்ட்டோட பக்கத்திலேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாம ஃபோர்ட் பார்த்துட்டு அப்புறமா இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்க பார்ப்போம். பாலக்காடு டூரிஸ்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஃபோர்ட். இந்த சரௌண்டிங்ல உள்ளவங்க ஈவினிங் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் இங்கே இந்த டிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, யார் வேணாலும் உள்ளே போய்க்கலான்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டிக்கெட் ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:00 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான். ஸோ இங்கே வரவங்க ஈவினிங் 5:30 முன்னாடி வாங்க, ஏன்னா ஈவினிங் 5:30 டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு கால்வாய் இருக்கு, அதில் மீன்களும் ஆமைகளும் பார்க்க முடியுது. இது அந்த காலத்தில் எதிரிகள் உள்ளே வராமல் இருக்க பாதுகாப்புக்காக வெட்டப்பட்ட கால்வாயினும் இங்க முதலைகளை வளர்க்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கால்வாய திப்பு சுல்தானோட குதிரை ஒரே ஜம்ப்ல தாண்டும்னு இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. இந்த ஃபோர்ட்ல இருந்து மைசூர் ஃபோர்ட் வரைக்கும் ஒரு சுரங்கம் இருக்குன்றதையும் இங்க மக்கள் நம்பப்படுறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி வாங்க, இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்டரி என்னன்னு பார்ப்போம். 1766 ஹைதரலி ஆட்சியில கட்டப்பட்ட கட்டடம் தான் இந்த ஃபோர்ட். எதுக்காக இந்த கோட்டையை கட்டினாங்கன்னா போர்க்காலங்களில் ஆயுதங்களை சேகரிக்கிறதுக்காக கட்டப்பட்ட கட்டடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹைதரலிக்கு அப்புறமா அவருடைய மகனான திப்பு சுல்தான் இந்த கோட்டையை யூஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், திப்பு சுல்தானுடைய மரணத்துக்கு பின்னாடி 1790 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னு, அதுக்கப்புறமா அவங்க சில வேலைப்பாடுகளை இந்த கோட்டையில் செஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் திப்பு சுல்தான் கோட்டைன்னு தான் இதை சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த கோயில் வரைக்கும் டிக்கெட் தேவையில்லை, ஃபோர்ட்டுக்குள்ளே போகணுன்னா தான் டிக்கெட் தேவைப்படுது. நிறைய பக்தர்கள் இங்கே வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஆயிரத்தி 1990 இந்த ஃபோர்ட்டு பாலக்காடு தாலுக் ஆஃபீஸாக மாற்றப்பட்டுச்சு. இப்போவும் இது தாலுக் ஆஃபீஸாக தான் இருக்குது. இந்த மாமரம் பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இது பாலக்காட்டோட சப்ஜெயிலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மலம்புலா பக்கத்தில் புதுசாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டினதால் இதை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போவும் தாலுக் ஆஃபீஸ் இங்கே தான் ரன் ஆகுது. இந்த ஃபோர்ட்டை சுற்றி ஒரு கார்டனும் இருக்குது, அதை வாக்கிங் போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே கார்டன் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாம ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தான். கார்டன் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாலக்காடு
பல வீர வரலாறுகள் உருவான இந்த கோட்டை இந்தியாவோட ஒரு முக்கிய அங்கம் தான் திப்பு சுல்தான் ஃபோர்ட். அடுத்து நாம பார்க்க போறது சில்ட்ரன்ஸ் கார்டன் தான். இங்கேயும் நாம டிக்கெட் வாங்கி தான் உள்ள போகணும். இந்த கார்டனுக்கு டிக்கெட் ஃபேர் பர் அடல்ட்டுக்கு 25 ரூபீஸும் கிட்ஸுக்கு 15 ரூபீஸும் சார்ஜ் பண்றாங்க. இதோட டிக்கெட் ஃபேர் காஸ்ட்லியா தான் இருக்கு. இது எல்லாமே இங்க உள்ள கார்டனை மெயின்டைன் பண்றதுக்காக கலெக்ட் பண்றாங்க. ஸோ நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஒரு பார்க் தான் இது. ஸோ இதை பத்தி டீப்பா டீட்டெயில்டு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் பார்க் மட்டும் நம்ம வீடியோவா பாத்திரலாம். இது அந்த ஃபோர்ட்டோட வாக்கிங் ஸ்பேஸ். ஸோ இங்கே மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங்க்கு ஃப்ரீ தான், டிக்கெட் ஃபேர் தேவையில்லை. ஸோ இந்த ஃபோர்ட்டை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் பிரிட்டிஷ் பிரிட்ஜ். இது இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. மலம்பலா டேம்லேருந்து விவசாயத்துக்காக கால்வாயில் தண்ணியை திறந்து விடுவாங்க. அந்த கால்வாய் ஒட்டியே தான் இந்த பாலத்துக்கு நாம் போகணும். இந்த இடம் முழுக்க முழுக்க ஃபோட்டோ ஷூட்டர்ஸ்க்கான ஒரு இடம். இது பாலக்காட்டிலிருந்து சித்தூர் போகிற ரோட்டில் இருக்குது. பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்க கெனால் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். இது முழுக்க முழுக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கவும் மேரேஜ் ஆல்பம் ஃபோட்டோஸ் எடுக்கவும் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போடுறவங்க இங்கே வந்து ஃபோட்டோ ஷாட்ஸ் எடுத்துட்டு போகிறாங்க. இந்த பாலம் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட பாலம். இது முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக கட்டப்பட்ட பாலம். கேரளாவில் 2வது மிக நீளமான பாரதப்புலான்ற ஆற்றுக்கு மேலே தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரோடும் ஒரு சைடில் கால்வாயில் விவசாயத்துக்கு போகிற தண்ணியும் இன்னொரு சைடு நடைபாதையும் இருக்குது. பா, அந்த காலத்திலேயே இவ்வளவு அழகாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. இது வழியாக போகிற தண்ணி அங்கே உள்ள விவசாய நீர்ப்பாசனத்துக்கும் குடிநீர் ஆதாயத்துக்காகவும் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு கீழே பாரத புலான்ற ஆறு ஓடுது. இந்த பாலத்தோட பேரு அக்வாடக்ட். இவ்வளவு காலமாக தாங்கி நிற்கிற அளவுக்கு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மார்னிங் சன்ரைஸும் இங்கிருந்து பார்க்கலாம், ஈவினிங் சன்செட்டும் இங்கிருந்து பார்க்கலாம். இந்த பாலத்தோட சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கினா ஆற்றுல தண்ணியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பிரிட்ஜ் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராகவே இருக்குது. இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த பாலத்தில் இப்போ வர ஒரு சின்ன விரிசல் கூட விடலை. தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கே குளிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பாலத்தை தாண்டி கொஞ்ச தூரத்தில் ரெண்டு சைடும் மரங்கள் ஆர்ச் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஷூட்டர்ஸ்க்காக சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் தான். இந்த பிரிட்ஜில் நிறைய மூவிஸும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் ஒரு தீம் பார்க் தான். பாலக்காட்டில் உள்ள ஃபேண்டசி பார்க்கில் என்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இங்கே டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா பர் அடல்ட்டுக்கு 600 ரூபீஸும் கிட்ஸுக்கு 450 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 400 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன தீம் பார்க் தான். இது மலம்பலாக்கு பக்கத்தில் இருக்குது. இது பாலக்காடு ஃபோர்ட்டில் இருந்து 7.5 கிலோமீட்டரில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா தீம் பார்க்லேயும் இருக்கிற மாதிரியான வாட்டர் ரைட்ஸ், 100 ஹவுஸ், 16D சினிமா, கிளாஸ் ஹவுஸ், கிட்ஸ் ரைடுன்னு எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க டைனோசரை தீமா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஃப்ளையிங் டைனோவை தான் உங்க நேம் போர்ட்லயே வச்சிருப்பாங்க. இங்க குவாரண்டைனால ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணதால கொஞ்சம் ரஷ் இல்லாம இருக்கு. ஸோ நீங்க பாலக்காட்டில் இருந்து எங்கேயாவது குழந்தைங்களோட ஃபன்னா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சிங்கன்னா இந்த தீம் பார்க் வந்து என்ஜாய் பண்ணலாம்.
அடுத்தடுத்த இடங்களை நெக்ஸ்ட் பார்ட்டாக போடுறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி முடிஞ்ச வர இனி வீடியோவை வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். சி யூ, பை.